जिंग जिंग जा जिंग जिंग जा जिंग जिंग जा जिंग जिंग जा तुट्टी तंबी तेरियुमा जिंदगी सको नान मोरिया आब्रग मगने कट्टिनान बल बीडम मेले किडतिनान तुट्टी तंगाई तेरियुमा जिंदगी सको नान मोरिया आब्रग मगने कट्टिनान बल बीडम मेले किडतिनान केडतान वाले कईले देव सत्तम दोनितद वानिले आशीर्वादितार देवने कील पड़िंदे अर्पणितान आशीर्वादितारे जिंग जिंग जा जिंग जिंग जा जिंग जिंग जा जिंग जिंग जा तंबी तंगाई दिनमुम देवने तेडिडे उन्मय नेर्मय वाल्दिडे विश्वासतिल नी वलर्ंदिडे कुट्टी तंबी तंगाई दिनमुम देवने तेडिडे उन्मय नेर्मय वाल्दिडे विश्वासतिल नी वलर्ंदिडे वेदत दिनमुम वसतिडे देव सत्तम तेलिवाई केटिडे वेदत दिनमुम वसतिडे देव सत्तम तेलिवाई केटिडे आशीर्वदिपार देवने कील पड़िंदे अर्पणिताल आशीर्वदिपारे जिंग जिंग जा 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 हाय कुटीस वेलकम टू स्टोरी टाइम எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ओके सुपर ओके போன தடவை அக்கா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படிதானே யாரை பத்தி பாத்துட்டு இருக்கோம் வெரி குட் சூப்பர் சதீஷனா சதீஷனா friend இன்னொருத்தங்க இருந்தாங்களே வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் ஆல்பர்ட் லோகேஷ் வெரி குட் சூப்பர் ஓகே இந்த ஆல்பர்ட் லோகேஷ் சதீஷ் மூணு பேர் இருந்தாங்க அப்படிதானே ஓகே இப்போ அந்த சதீஷனாவும் லோகேஷனாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஓகேவா ओके सतीशनावुक्कु वंदु एसपाट्टा कत्तुकिट्टानो अदु एल्लात्तैयुम यार्ट्टा सोल्ली कोडुक्रान अप्पडिनु सोन्ना लोकेश अन्नाट्टा सोल्ली कोडुक्रान इप्पो लोकेश अन्नावुक्कु रोम्ब संतोषम इप्पो अवनुम एन्न सेय्रान अंद वेदत्तै पत्ति तेरिंजुकिडणुम बाइबिल एन्नला स्टोरी इरुक्कु अप्पडिंगरद पत्ति तेरिंजुकिडणुम्नु सोल्ली अवन एन्न सेय्रान रोम्ब आर्वमा इरुक्रान इप्पो सतीशनावुक्कु वंदु அவன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவனுக்கு ஒரு ஆசை இந்த பென் இருக்குலா நம்ம எழுதுவோம்ல பென் அந்த பென்ல உள்ள அந்த கிளிட்டர்ஸ் உள்ள பின்னாடி என்ன செஞ்சதான் ஒரு கிளிட்டர்ஸ் உள்ள பென் வாங்கணும் நமக்கு ரொம்ப நாள் ஆசை அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான் எனக்கு கிடைக்கணும் அப்படினு சொல்லி எசப்பாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான் கேட்டவனே இப்போ அவங்க இப்போ ரெண்டு பேரும் எந்த கிளாஸ் வந்தாச்சு 8th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு வந்தவனே அவனுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு ரிலேஷன் மூலமா அவனுக்கு என்ன செஞ்சிச்சு அந்த பென் கிடைச்சது அவன் ஆசையா கேட்டது 2 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சது ஆசையா வாங்கிட்டான் யார் வாங்குனா வெரி குட் சதீஷனாவுக்கு கிடைச்சது அப்படிதானே ஓகே அப்போ என்ன செஞ்சான் சதீஷனா வாங்கி வச்சிருக்கான் இப்போ ஸ்கூலுக்கு போயாச்சு அவ ஃப்ரெண்ட் லோகேஷ் வந்தாச்சு ஆல்பர்ட் வந்தாச்சு எல்லாரும் கிளாஸ்ல எப்படி இருக்காங்க இப்போ பிள்ளைங்க நல்லா வளந்து வந்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க ஏசப்பாவுக்கு கீழ்படி இந்த பிள்ளைகளா இருக்காங்க நீங்க மாறிட்டீங்களா वेरी गुड सूपर एल्ला संतोषमा कई तटरिंगले इप्पो लोकेशना मारिटाची आल्बर्टना तिरंदियाची इप्पो यार वंदाची சதீஷனா எல்லாரும் என்ன செஞ்சாச்சு இப்போ ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு இப்போ என்ன ஆயிச்சு அப்படினு சொன்னா அந்த பென் இருக்குறோனே இப்போ லோகேஷனாவுக்கு என்ன செஞ்சா எக்ஸாம் அன்னைக்கு பென் மறந்து கொண்டுட்டு வந்துட்டான் இங்கு காலி ஆயிட்டு வேற பென் எடுத்துட்டு வர மறந்துட்டான் இப்போ இப்போ சதீஷனா என்ன செஞ்சிரான் ரெண்டு பென் வச்சிருக்கான் அவன் ஆசையா gift-ஆ கொடுத்தாங்க அப்படிதானே அவன் அவங்க ரிலேஷன் கொடுத்தாங்களா அந்த பெண்ணை வச்சு என்ன செஞ்சிரான் எழுதிட்டு இருக்கான் இப்போ லோகேஷனா கேக்குறான் ஐயோ எனக்கு இந்த பென் கொஞ்சம் கூட நான் மறந்து வச்சிட்டேனே எனக்கு பென் இங்க என்ன செஞ்சிட்டு காலி ஆயிட்டு அப்படினு சொல்லிட்டு உடனே லோகேஷனா ரெண்டு டைம் அப்படியே பார்த்துட்டு சரி அப்படி என்னப்பா வச்சுக்கோ அப்படினு சொல்லி என்ன செஞ்சான் அவன் ஃப்ரெண்ட்ட கொடுத்துறான் உடனே அவன் கேட்கான் எடா இத நீ ஆசையா வாங்குன அப்படிதானே நீ அந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இது வாங்கணும்னு ஆசையா இருந்தது அப்படிதானே எப்படி நீ இத இப்படி என்கிட்ட கொடுத்த அப்படினு சொல்லி லோகேஷ் அண்ணா யார்ட்ட கேக்குறாங்க சதீஷ் அண்ணாட்ட கேக்குறாங்க கேட்ட உடனே இப்போ என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால், இப்போ சதீஷ் அண்ணாவுக்கு என்ன செஞ்சிச்சு, ஆமாம் நான் எனக்கு ஆசையாக வாங்கினேன், அது நீ எப்படி இப்படி கொடுத்த அப்படின்னு சொல்லி, நான் போன வாரம் சண்டே கிளாஸ் போகும்போது சண்டே கிளாஸ் அக்கா ஒரு பைபிளில் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, அவன் வந்து என்ன செஞ்சிட்டான், ஏசப்பா வந்து அவனுக்கு வந்து கொடுத்தாங்க, அவனுக்கு பிள்ளையை கொடுத்தாங்க, ஆனால் அந்த பிள்ளையவே ஏசப்பா திரும்பவும் கேட்கும்போது என்ன செஞ்சிட்டாங்களாம், பலி கொடுக்கறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவனுக்கு என்ன செஞ்சு லோகேஷ் அண்ணாவுக்கு திட்டுக்குன்னு ஒரு பயம், என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்கா, லோகேஷ் அண்ணே சதீஷ் அண்ணன்ட்ட கேட்குறாங்க. இப்போ சதீஷ் அண்ணே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கவனமாக கேட்குறீங்களா, வெரி குட் சூப்பர், கவனமாக கேளுங்க ஓகேவா. ஓகே இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஆரான் அப்படிங்கிற ஒரு ஊரில் யார் இருந்தா அப்படின்னா ஆப்ரஹாம்னு இருந்தார். யார் யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, வெரி குட் சதீஷ் லோகேஷ் அண்ணாட்ட சொல்லிகிட்டு இருக்கான். லோகேஷ் கவனமாக கவனிக்கிறான், எப்படி இவனுக்குள்ளே இந்த அன்பு வந்தது அப்படிங்கிறது. இப்போ இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆரான்கிற ஊரில் ஆப்ரஹாம்னு ஒரு தேவ மனிதன் என்ன செஞ்சார் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஏசப்பாவை என்ன செஞ்சாராம், ரொம்ப விசுவாசமாக இருந்தார், ஏசப்பா என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் என்ன செஞ்சார், கீழ்ப்படிஞ்சார், ஏசப்பாவை உறுதியாக என்ன செஞ்சார், பிடிச்சு கொண்டாராம். ஒரு நாள் ஏசப்பா வந்து சொன்னாங்களாம், ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்படின்னா ஏசப்பா அவனுக்கு தரிசனமாகி, நான் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு பிள்ளைகள் வந்து உன் சந்ததிகள்லாம் என்ன செய்யும், உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, ஏசப்பா வந்து யாருக்கு சொன்னாங்க, ஆபிரகாமுக்கு சொன்னாங்களாம். ஆனால் ஆபிரகாமுக்கு வயசு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனால் அவனோட வயசாகந்தட்டி அவனுக்கு யாரும் இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்னா கஷ்டமாக இருப்பாங்க அப்படி தானே. ஆனால் ஏசப்பாவை என்ன செஞ்சான், அவன் வந்து விசுவாசித்தான், ஏசப்பாவை என்ன செஞ்சான், நம்புனான், ஏசப்பாவை அதிகமாக என்ன செஞ்சான், தேடுனான். இப்போ என்ன சொன்னாங்க, ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் உன் சந்ததியை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன், உனக்கு வந்து உன் பிள்ளைகள் என்ன செய்யும், பெருக பண்ணுவேன். யார் சொன்னா, ஏசப்பா சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு சந்தேகம், எனக்கு தான் பிள்ளையே இல்லையே, நான் என் மனைவி வந்து எப்படி இருக்கா, வயசாயிடுச்சுதே, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அவன் விடாமல் பிடிச்சிருக்கான், தைரியமாக இருக்கான், விடாமல் அவனை ஏசப்பாவை என்ன செஞ்சுருக்கான், பிடிச்சு கொண்டான். அவன் தினமும் தேவனை எப்பொழுதும் தேடுற மாதிரி தேடுறான். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, உன் பிள்ளைகளை என்ன செய்வேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சாவன் பிடிச்சு கொண்டான். ஒரு 20 வருஷம் கழித்து அந்த ஆபிரகாமோட மனைவி பேர் அப்படி என்ன பேர் அப்படின்னு சொன்னால் சாராள். என்ன பேர், சாராள். ஆபிரகாமோட மனைவி பேர் என்ன பேர், சாராள். அந்த சாராள் வந்து என்ன செஞ்சு, வயசாகிடுச்சு. வயசானால் என்ன செய்வாங்க, தாத்தா பாட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி தானே. நம்ம வீட்டில் வயசாகிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவீங்க, எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எப்படி சொல்கிறீங்க அப்படி தானே. அதே போல் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, 2 பேருக்குமே வயசாகிடுச்சு. ஆனால் அவங்க ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு எங்கள் பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், உனக்கு ஒரு மகன் பிறப்பா அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்கிறாரு, சாராளுக்கு தேவன் நினைச்சிட்டாரு, தரிசனமாகிறாரு ஓகேவா. இவங்க எல்லாம் சரி இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆரான்லேருந்து இப்போ கானான் தேசத்துக்கு என்ன செய்கிறாங்க, இடம்பெயர்ந்து போகிறாங்க. ஏசப்பா சொல்லி அந்த வாக்குத்தத்தெல்லாம் மனசில் வச்சுருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இடம்பெயர்ந்து போனோடனே கானான் தேசத்துக்கு வந்துடுறாங்க. கானான் தேசத்தில் வந்து அங்கே சீகேம்ங்கிற மலையில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும்போது அவன் எப்பொழுதும் தேவனை தேடுற மாதிரி தேவன் அன்னைக்கும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகுறாரு. தரிசனம் பண்ணவனே உடனே லோகேஷ் கேட்குறான், என்ன செஞ்சாங்க, இது அவன் சதீஷ்கிட்ட கேட்குறான், என்ன செஞ்சாங்க, இதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, ஏசப்பா அவங்ககிட்ட மறுபடியும் பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி யார் யார்கிட்ட கேட்குறா, லோகேஷ் சதீஷ் அண்ணாட்ட கேட்குறான். ஆமாம் இப்போ என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சதீஷ் அண்ணா என்ன சொல்கிறான், அந்த சீகே மலையில் அவர் இருக்கும்போது என்ன செஞ்சார் அப்படின்னா, ஏசப்பா அவனுக்கு தரிசனமாகி மறுபடியும் சொல்கிறாரு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உனக்கு உன் பிள்ளைகள் என்ன செய்யும், உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஒரு 10 வருஷம் கழிஞ்சிச்சு. 10 வருஷம் கழிச்சவொடனே அவனுக்கு எப்படி தெரியுது, ஒரு சில ஆண்டுகள் கழியுது. சில ஆண்டுகள் கழிந்தவொடனே ஏசப்பா அதை மறக்காமல் சொல்கிறார் அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை என்ன செய்கிறான், துதிக்கிறான், பலி செலுத்துகிறான், ஆண்டவரை பலி செலுத்தி ஆண்டவரை என்ன செய்கிறான் அப்படின்னா வணங்குறான் ஓகேவா. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான்னா, அது கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு பெயர்ந்து போகிறாங்க. பிரயாணப்பட்டு போகிறாங்க. பிரயாணப்பட்டு போனவுடனே அங்கே இருக்கிற இடத்துலையும் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, தரிசனமானவுடனே அங்கேயே என்ன செய்கிறான், ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்தி என்ன செய்கிறான், தேவனை துதிக்கிறான், ஆண்டவரை என்ன செய்கிறான், தொழுது கொள்கிறான். தொழுது கொண்டவனே இது ஏசப்பா சொன்ன வாக்குத்தத்தங்களாம் ஒரு 20 வருஷம் அப்படியே கடந்து போகுது. அவனும் மனசில் என்ன செய்கிறான், ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கான். சாராலும் என்ன செய்கிறாங்க, தேவனை உண்மையாக விசுவாசிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஆபிரகாமுக்கு இப்போ என்ன வந்துட்டு, இப்போ சாரா என்ன செஞ்சாங்க, ஒரு கர்ப்பவதி ஆகிட்டாங்க. கர்ப்பவதியான வயிற்றில் என்ன செஞ்சுட்டு ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏசப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், உனக்கு ஒரு மகன் பிறப்பா, அவனுக்கு என்ன பேர் விடணும், ஈசாக்கு அப்படின்னு சொல்லி பேர் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப வருஷம் ஆகிட்டு, இப்போ சாராளுக்கு வயசு எத்தனை, 90 வயசு. அப்படின்னா ரொம்ப பாட்டி அப்படி தானே, கம்ப ஊனி. நம்ம காலத்தில் என்ன சொல்லுவோம், கம்ப ஊனி பாட்டி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே, கூண் வளைஞ்சி கம்ப ஊனி இப்படியே நடந்து போவாங்க பாட்டியம்மா அப்படி தானே. அதே போல் அவங்களுக்கு 90 வயசாயிடுச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு எவ்வளோ வயசாயிடுச்சு, 100 வயசாயிடுச்சு அப்படி தானே. இப்போ என்ன செஞ்சது, ஒரு குழந்தை பிறந்தது. அவனுக்கு என்ன பேர் விட்டாங்க, என்ன பேர் ஏசப்பா விட சொன்னாங்க, வெரி குட் சூப்பர், ஈசாக்குன்னு பேரை விட சொன்னாங்க. இப்போ என்ன செஞ்சாச்சு, ஒரு குழந்தை பிறந்தது, ஈசா செஞ்சிட்டாங்க பேர் விட்டாங்க. ஈசா குட்டி பிள்ளையாக இருக்கான், அப்படியே வளர்ந்து வரான். ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் ஏசப்பா சொன்னாங்க அப்படி தானே, அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு என்ன செய்யணும், உன் சந்ததி மூலமாக என்ன செய்யும், இந்த இதை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன், உனக்குள்ளேயும் உன் சந்ததிக்குள்ளேயும் என்ன செய்யும், நீ ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஏசப்பா சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் நினைவு கூர்ந்து தினமும் ஜெபிக்கிறான். ஓகே, இப்போ என்ன செய்கிறாங்க, திடீர்னு ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஈசாக்கு உனக்கு கொடுத்தேன், அந்த ஈசாக்கு என்ன செய்ய, எனக்காக நீ என்ன செய்யி, பலியிடணும். இதை மோரியா தேசத்தில் மோரியா மலையில் போய் என்ன செய்யணும், எனக்காக நீ என்ன செய்யணும், பலியிடணும் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் என்ன செஞ்சான், ஆபிரகாம் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், ஓகே ஆண்டவரே நான் பலியிடுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஒரு துளி கூட என்ன செய்யலை, ஏசப்பாவை மறுதளிக்கலை. உடனே என் பிள்ளையை கொடுத்தீங்க, எனக்கு பிள்ளைகளை கொடுத்தீங்க, ஈசாக்கு தந்தீங்க, உடனே ஈசாக்கு எதுக்கு கேட்கீங்க அப்படிலாம் அவன் எதுவுமே சொல்லலை. உடனே சொன்னவங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாங்க, ஈசாக்கு பெரிய பையனை வளர்ந்து வரும்போது, ஒரு சின்ன பையனை கொஞ்சம் வளர்ந்து வரும்போதே என்ன செஞ்சாங்க, ஏசப்பா வந்து கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவனை கூட்டிகிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பலியிடுறதுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, நெருப்பு, விறகு, கட்டை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆட்டுக்குட்டி இல்லை. உடனே ஈசாக்கு தான் அதுக்கு ஆட்டுக்குட்டியாக என்ன செய்யணும், கொண்டுட்டு போகணும். இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த மோரியா மலையை பார்த்து நோக்கி என்ன செய்கிறாங்க, இப்போ இது கழுதையில் சாணம் கட்டி கட்டையெல்லாம் வச்சு அவன் என்ன செய்கிறான், தீவெட்டியும் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டான், கிளம்பிட்டான், ஆபிரகாம் போகிறான். இப்போ என் கதையை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சதீஷும் லோகேஷனாவும் கதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கேட்டுகிட்டு இருந்து தேவன் அவனை என்ன செஞ்சிட்டாரு, ஏசப்பா அவனை பலியிட சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி இப்போ போயிட்டுருக்காங்க, பலி செலுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே திடீர்னு பெல் அடிச்சிட்டு, ட்ரிங்குன்னு பெல் அடித்தோடனே, டே பாய்டா பாய்டா பாய், நான் வேற வந்து சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் லோகேஷுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ லோகேஷுக்கு ஒரே குழப்பம், என்னடா இவன் அவன் இவனை கொன்றுப்பாரோ, அவனை கொன்றுப்பாரா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. உடனே அவனுக்கு யோசிக்கிறான், ஏற்கனவே இவன் என்ன சொல்லியிருக்கான், ஏசப்பாட்டா எதை கேட்டாலும் என்ன செய்வாங்க, தருவாங்க, அவன் ஜெபிக்கிறான், அவனுக்கு எல்லாமே கிடைக்கி அப்படின்னு சொன்ன உடனே அப்போது கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் போகுது. 2 நாள் போனவுடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறான். அப்படி சொன்னே அந்த தெருவில் என்ன செய்கிறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு பைபிள் கொடுக்குறாங்க. பைபிள் கொடுத்தா ஆசையாக வாங்கிட்டான், ஐயோ இந்த பைபிள் இருந்து தானே படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு என்ன செய்கிறான், ப்ரேயர் பண்ணுறான். அவன் சொன்ன அந்த கதையை என்ன செய்யணும், கண்டிப்பாக என்ன செய்யணும், அது என்ன நடந்துச்சு, அவனை கொண்டிருப்பாரா, என்ன செஞ்சுருப்பாரு, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே குழப்பம். அப்போது சதீஷுக்கு வந்து ஏசப்பா அவனை கூட்டிகிட்டு போனாங்க, நம்ம கேட்டாலும் ஏசப்பா என்ன செய்வாங்க, நம்மளையும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆசை. அப்போ நம்ம என்ன செய்வோம், ப்ரேயர் பண்ணினா ஏசப்பா நம்மளையும் கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சுறான். அன்றைக்கி போய் நல்லா ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணிவிட்டு, ஏசப்பா எனக்கு நீங்கள் சதீஷை கூட்டிகிட்டு போனீங்க, அதே போல் நானும் உங்களை நினைச்சதேன் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நீங்கள் என்னையே நினைச்சிங்க, எனக்கும் அதை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுவரை பைபிளில் நடந்த எல்லா விஷயமுமே யார்கிட்ட ஷேர் பண்ணுவான், சதீஷ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவான். இப்போ யோகேஷுக்கும் அதே ஆசை வந்துட்டு, இப்போ யோகேஷ் என்ன செய்கிறான், தூங்கும்போது என்ன செய்கிறான், அந்த கனவு கங்குறான், ஏசப்பா அவனை என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ எதுவரை அவன் ஏசப்பா பார்த்த உடனே இது யார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது அப்படி தானே, ஏசப்பானா யாருன்னே தெரியாது. உடனே நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஏசப்பா வந்து அவரை நினைச்சிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க, நான் தான் சதீஷுக்கு சொன்ன தேவன், நான் தான் ஏசப்பா அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ ஏசப்பா நீங்கள் நான் இப்போ நீ என்ன குழப்பத்தில் இருக்கேன்னு எனக்கு என்ன செய்யும், தெரியும் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன செய்கிறேன், அது அவனை கொன்னாங்களா, அப்போ ஆபிரகாம் வந்து அவன் மகனை கொன்னானா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் கேட்குறான். கேட்டவுடனே சரி அவனுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னோடனே ஏசப்பா அவனை என்ன செய்கிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனவனே இப்போ மோரியா மலையில் அவன் என்ன செஞ்சிட்ருக்கான் ஈசாக்கு ஏறி கொண்டு இருக்கான். ஏசாக்கு போயிட்டே இருக்கும்போது ஆபிரகாம்கிட்ட அவன் கேட்குறான், அப்பா இது என்னது விறகு இருக்குது, நீங்கள் பலி செலுத்துறதுக்கு ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி இல்லையப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். கேட்டவொடனே அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிட்டு போகிறாரு ஈசாக்கை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ இவங்க எல்லோரும் சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, இப்போ மேலே மோரியா மலைக்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க. போன உடனே அங்கே போய் அவர் ஆண்டவர் எந்த இடத்துக்கு போச்சோனாரோ அதே இடத்துக்கு ஏசப்பா சொன்ன இடத்துக்கு என்ன செய்கிறாங்க இவங்க ஈசாக்கும் என்ன செய்கிறாங்க போகிறாங்க. போன உடனே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த கட்டையெல்லாம் விறகெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்க பலி செலுத்த ஆயத்தமாகறாரு. அப்போது ஈசாக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்தோடனே அவங்க என்ன செய்கிறாங்க கட்டி மேலே வச்சுட்டாங்க. யாரை ஈசாக்கையை கட்டி என்ன செஞ்சிட்டாங்க மேலே வச்சாச்சு, பலி செலுத்துறதுக்கு மேலே வச்சாச்சு. அவன் என்ன செஞ்சான் கத்தியெல்லாம் கொண்டுட்டு போனான் அப்படி தானே, பலி செல ஆடு வெட்டணும்னா நம்ம என்ன செய்வோம் கத்தி கொண்டு போவாங்கிறது. அதே போல் என்ன செய்கிறான் கத்தி நெருப்பு விறகு எல்லாம் கொண்டுட்டு போயிட்டான். கொண்டு போனவனே இந்த கத்தி இது என்ன செய்கிறான் எடுத்து அவனை வெட்டுறதுக்கு ஏசப்பா வந்துட்டு சொன்னாங்க அப்படி தானே, எனக்காக என்ன செய்யணும் தகன பலி பலி செலுத்தணும்னு சொன்னதோடனே அவன் என்ன செய்கிறான் அதே போல் கத்தி எடுத்து என்ன செய்கிறான் ஈசாக்கை வெட்ட போகும்போது வானத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்கிட்டது. சத்தம் கேட்டவனே என்ன சத்தம் வந்தது தெரியலையா, நான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏசப்பா சொல்கிறாரு உன் மகன் மேலே என்ன செய்யாத உன் கையை போடாத நிறுத்து அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்வாங்க சொல்லிட்டான். சொன்ன உடனே ஏற்கனவே விசுவாசித்தான் அப்படி தானே, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உன் சந்ததியில் இந்த உலகத்துக்குள்ளே என்ன செய்யும் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஏசப்பா சொல்லியிருந்தாங்க அப்படி தானே ஆபிரகாமுக்கு. அதை ஞாபகம் வச்சுட்டு என்ன செஞ்சான் அவன் வந்து என்ன செய்யான் உண்மையாகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சான். அவனுடைய அவர் என்ன சொன்னாரோ அது எல்லா வார்த்தைக்கும் என்ன செஞ்சான் கீழ்ப்படிஞ்சு தன் மகனையே என்ன செஞ்சார் ரொம்ப நாள் கழித்து அவன் ஆசையாக கேட்டார் மகனே என்ன செஞ்சார் பலி செலுத்த ஒப்பு கொடுத்தார் அப்படி தானே. ஏசப்பா இப்போ என்ன செஞ்சாங்க அவனுக்கு அந்த பலி செலுத்தது உன் பிள்ளை மேலே என்ன செய்யாத பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத உன் கையை துறையிடு அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாங்க நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய புதர் இருக்குது. அந்த புதரில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்துச்சு. உடனே செய்கிறாங்க அந்த ஆட்டுக்குட்டியை காட்டினோடனே அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து தகன பலியாக செலுத்துகிறாங்க. செலுத்துறோன்னு இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஏசப்பா என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாங்க அந்த ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார் அப்படி தானே. அதே போல் தான் இது, அதனால் இப்படி தான் என்ன செஞ்சான் சதீஷும் அவனுக்கு ஆசைப்பட்ட பொருளாக இருந்தாலும் என்ன செஞ்சான் லோகேஷுக்கு கொடுத்துருக்கான். எனக்கு இப்படி தான் தந்திருக்கான் ஏசப்பா, இப்படியெல்லாம் வழி நடத்துகிறாங்க ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சா அவர் என்ன செய்கிறாரு பாதுகாக்கிறாரு, அவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு அவர். அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அப்படியே உலகத்துக்குள்ளே ஆசீர்வாதமாக அவங்க என்ன செஞ்சாங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத யார் தெரிஞ்சுக்கொண்டா லோகேஷ் வந்து ஏசப்பாட்ட இருந்து என்ன செஞ்சிட்டான். இப்போ லோகேஷுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் சதீஷும் என்ன செஞ்சிட்டான் ஏசப்பாவை தெரிஞ்சு கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே என்ன செய்யணும் இன்னும் வேதத்தில் என்னெல்லாம் இருக்குது அந்த பைபிளில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை என்ன செஞ்சிட்டான் பத்திரமாக வச்சுருக்கான், தினமும் வாசிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது ஒரு மாற்றம் வருது. ஏசப்பாவுக்கு என்ன செய்கிறான் அவன் கீழ்ப்படிஞ்சிட்டான். எப்படி ஆபிரகாம் வந்து ஏசப்பா வார்த்தைக்கு அப்படி உண்மையாக கீழ் அதே போல் தம்பி தங்கச்சி நம்மளும் என்ன செய்யணும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் என்ன செய்ய முடியும் ஏசப்பாட்ட ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஓகேவா, நீங்கள் இனிமேல் ஏசப்பா கீழ்படிங்களா, பெற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கீழ்படிங்களா? வெரி குட், சூப்பர். ஓகேவா, ஓகே. இன்றைக்கி நம்ம கேட்டது போல் ஆபிரகாமும் ஈசாக்கும் எப்படி ஈசாக்கு கூட அவன் என்ன செய்யலை அப்பாட்ட வந்து என்ன செய்யலை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லலை அப்படி தானே. அப்பா கூப்பிட்ட உடனே அவனே என்ன செஞ்சிட்டான் அப்பா பின்னாடியே போயிட்டேன். இல்லைன்னா நம்மலாம் என்ன சொல்லுவோம் நான் வரமாட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான் ஈசாக்கும் ஆபிரகாமும் கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சான் பின்னாடியே போயிச்சான் அப்படி தானே. நம்மளும் ஏசப்பாவுக்கும் கீழ்ப்படியணும், பெற்றவங்களுக்கும் கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கும் கீழ்ப்படியணும். ஓகேவா, ஓகேவா. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஓகே. ஏசப்பா, இந்த நாளில் இந்த பிள்ளைங்க இந்த கதையில் கேட்டபடி ஆபிரகாமும் ஈசாக்கும் எப்படி கீழ்ப்படிஞ்சாங்களோ அதே போல் இந்த பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிய நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த சதீஷும் லோகேஷும் அவங்க கேட்டுக்கொண்டபடியே நீர் அவருக்கு வெளிப்படுத்தினது போல் இந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு எதுவோ அதுவே நீங்கள் என்ன செய்யணும் ஏசப்பா, நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கேட்டுக்கொண்ட கதைகளின்படி அவர்களும் ஆண்டவரே ஏசப்பா அவர்களை அறிந்து கொள்ளவும் நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம இப்போ மெமரி வேர்ஸ் கற்றுக்கலாமா? ஓகேவா? இந்த வாரத்தில் நம்ம என்ன செய்யப்போம் அப்படின்னா, ஒரு குட்டி வசனம் தான். இப்போ ஸ்கூல்லலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படி தானே? ஓரல், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படி தானே? அந்த மாடலில் இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இன்றைக்கி ஓரலாக என்ன செஞ்சிடலாம், கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே அக்கா சொல்லிக் கொடுக்க சொல்லி கொடுக்க நீங்கள் திரும்ப சொல்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? வெரி குட், சூப்பர். வசனம் சொல்லிக் கொடுக்கட்டுமா? ஓகே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. இன்னொரு டைம் சொல்லிடலாமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஆதியாகமம் 12:2 பின்பாகம், அதாவது கடைசியில் இணைச்சது, அந்த வசனத்தில் கடைசியில் இணைச்சது இருக்குது. ஓகேவா? சரி, இதை ஒரு ஆக்ஷனோட நம்ம கற்றுக்கலாமா? ஓகே, வெரி குட், சூப்பர். எல்லாம் ரெண்டு நிற்கலாமா? இடிக்காமல் நின்றுங்க. வெரி குட், சூப்பர். என்னாச்சா? ஓகே, சொல்லாமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்னொரு டைம் சொல்லலாமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. ஓகேவா? சூப்பராக இருக்கா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா ஆக்ஷன் பண்ணுறீங்களா? இன்னொரு டைம் நம்ம சொல்லிடலாமா? ஓகேவா? சொல்லிடலாமா? ஓகே, வெரி குட், சூப்பர். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். அக்கா சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி கையெல்லாம் எப்படி போகுது? வெரி குட், சூப்பர். சொல்லலாமா? ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படி தானே? சொல்லலாம். வெரி குட், சூப்பர். ஃபர்ஸ்ட் 1 2 3. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்னொரு டைம் சொல்லலாமா? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. ஓகேவா? இன்னொரு டைம் சொல்லிடலாமா? ஓகே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. ஓகே குட்டீஸ், இவ்வளோ நேரம் என்ன செஞ்சோம்? நம்ம பாட்டு கேட்டோம், கதை கேட்டோம், வசனம் கேட்டோம் அப்படி தானே? ஓகே, இப்போ நாம் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாமா? ஜெபன்னோன்னே அக்கா முழங்கால் போட்டிருக்கானு முழங்கால் போட்டாச்சா? வெரி குட், சூப்பர். முழங்கால் போட்டு கையை கொப்பி கண்ணை மட்டணும் அப்படி தானே? என்னாச்சு, ஒன்றரை கண்ணு அடிக்கிறீங்க? ஆஹாஹா, கண்ணெல்லாம் கண்ணை மூடுங்க. கண்ணு பொத்த வேண்டாம். யார் கண்ணை பொத்திக்கிட்டு இருக்கீங்க? வெரி குட், சூப்பர் 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 சூப்பர். அக்கா சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜெபம் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளில் நாங்கள் கேட்டுக்கொண்ட பாடல்கள், கதைகள், வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்படி லோகேஷ் அண்ணனும் சதீஷ் அண்ணனும் கேட்டு பெற்றுக்கொண்டார்களோ அதே போல் நாங்கள் கேட்டுக்கொள்கிறதையும் எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏசப்பா. அப்பா அம்மாவுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும் ஏசப்பா. நான் உங்களுக்கும் கீழ்ப்படியணும். சின்ன பிள்ளைங்களாம் நாங்கள் அடிக்கக்கூடாது, நாங்கள் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கணும் ஏசப்பா. உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. வர்ஷினி, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம சர்ச்சிலேருந்து புதுசாக விஎஸ்எஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாக்கா, நானும் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன். ஆனால் அதோட ஃபுல் நேம் தான் எனக்கு ஞாபகம் இல்லை. அதோட ஃபுல் நேம் என்னென்னா வர்ச்சுவல் சண்டே ஸ்கூல். ஆமாக்கா, நானும் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாக்கா, நானும் அதை பார்த்தேன். அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓ, நீயும் பார்த்தியா? ஆமாக்கா. ஆமாம், அதில் சூப்பரான ஸ்டோரி, சூப்பரான ஆக்ஷன், சாங், மெமரி வேர்ஸ் கூட ஈஸியாக மனப்பாடாக சொல்லித்தராங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பாய்.